ஜோதிடம் டிவி நேயர் அனைவர்களுக்கும் என் இனிய வணக்கம். நான் சிவமகாதேவ் பேசுகிறேன். இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால், ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது வந்து 30/10/2023 அன்று, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேஷத்திலிருந்து மீனத்துக்கு வந்து ராகு கேது பயிற்சி அப்படின்றது வந்து ஆக போகிறது. இப்போ ரிஷபராசியை பற்றி நம்ம பார்க்கலாம். ரிஷபம் அப்படின்றது வந்து இது நாள் வரை உங்களுக்கு 12 வந்து ராகு பகவான் இருந்து உங்களுக்கு தேவையில்லாமல் வந்துட்டேனாக்கா டென்ஷனுகளையும், அதே மாதிரி வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடன், அதாவது வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்போவுமே அடுத்தவங்களுக்கு பாவம் அப்படின்றது பார்க்கக்கூடாது. அதே மாதிரி வந்து ரிஷபராசிக்காரங்க எப்போவுமே அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடக்கூடாது. மற்றவங்க விஷயத்தில் தலையிட்டாலே அந்த பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு வரும். அப்போ ரிஷபராசிக்காரங்க அப்படின்றவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நல்லா இருக்கிற வாழ்க்கையும், அதே மாதிரி வந்து நல்லா இருக்கக்கூடிய நம்மளுடைய வந்து குடும்பத்தினுடைய ஒரு அமைப்பையும் தானே கெடுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு யாருக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு தான் இருக்கும். அப்போ வந்து என்னக்கா, இந்த ரிஷபராசியில் வந்து பார்த்தீங்கன்னா 12 இடத்துல வந்து ராகு இருந்துருச்சு இல்லையா. அப்போ வந்துட்டுனாக்கா அயன சயன போகஸ்தானம் அப்படின்ற இடத்துல ராகு பகவான் அப்படின்றது வந்து இருந்ததுனால உங்களுக்கு வந்து சரியான தூக்கங்கள் இருந்திருக்காது, அதே மாதிரி சரியான போகங்கள் இருந்திருக்காது, அதே மாதிரி போகிற இடங்கள்லாம் வந்து நிறைய தடங்கள் இருந்திருக்கும். நீங்கள் வந்துட்டுனாக்கா என்னென்ன பண்ணீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு விரயமாகிட்டே இருந்திருக்கும். வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு மேலே நீங்கள் இழந்ததாகவே, இதுக்கு மேலே என்ன இழக்க போகிறீங்க அப்படின்றது தான் உங்களுடைய கணக்காக இருந்திருக்கும். அதே மாதிரி வந்துட்டுனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாத வாழ்க்கையாக இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து கணவன் மனைவி உறவு அப்படின்லையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு சந்தோஷமே இருந்திருக்காது அப்படின்றத வந்து சொல்லலாம். அப்போ வந்துட்டேன்னா ஒரு 12 இடத்துல வந்து ராகு பகவான் அப்படின்னு ஒர்க்கா உட்காரும்போது நமக்கு வந்துட்டுனாக்கா தேவையில்லாத வந்து டென்ஷன்கள் அப்படின்றது வந்து அதிகமாக வந்து நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அப்போ வந்துட்டுனாக்கா உங்களுக்கு நண்பர்களாலேயோ இல்லை வந்துட்டுனாக்கா உங்களோட தெரிஞ்சவர்களாலேயோ எல்லாருனாலையுமே உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அப்படின்றத வந்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து 11 இடத்துல ராகு பகவான் அப்படின்றது போகும்போது ஒரு யோகமான பலனையும், இந்த உலகத்தில் வந்துட்டு நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்க, அதாவது பணத்தை இழந்தீங்களா, உங்களுடைய குணத்தை இழந்தீங்களா, உங்களுடைய வாழ்க்கையை இழந்தீங்களா, உங்களோட வசதியை இழந்தீங்களா, உங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்தீங்களா, எல்லாத்தையுமே இப்போ வந்து திருப்பி நீங்கள் வந்து வாங்குற அளவுக்கும், அதே மாதிரி வந்துட்டு போன சொத்துக்கள் எல்லாமே வந்து திரும்பி வர்ற அளவுக்கும் உங்களை வாழ்க்கையில் வந்துட்டு பெரிய மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்றது தான் சொல்லலாம். ஏன்னா 11 இடம் என்பது உங்களுக்கு லாபஸ்தானம் அப்படின்றது கணக்கு இருக்குது. அப்போ வந்துட்டுனாக்கா இப்போ வந்துட்டு வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்க, வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க, வெளிநாட்டில் வந்துட்டு ஒரு உத்தியோகத்தை பார்த்து சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, இன்ஃபோடெக் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களை வந்து செய்யக்கூடியவங்க, இல்லை வெளிநாட்டு பொருளை வாங்கி விற்று இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு சிறப்பான வந்துட்டுனாக்கா ஒரு வருடம் அப்படின்றத வந்து சொல்லலாம். இப்போ இந்த வருடத்தை நீங்கள் எவ்வளோக்கவ்வளோ நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறீங்களோ அவ்வளோக்கவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிற அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் வந்து ராகு பகவான் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன்னா கேது பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்காரு, அதனால கவலைப்பட வேண்டாம். இப்போ வந்துட்டுனாக்கா வந்து ராகு பகவான் அப்படின்றதும் உபயராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உபயங்கள். உபயங்கள்னால் என்ன, யார் உங்களுக்கு செய்யலைன்னு நினைக்கிறீங்களோ, யார் செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ வந்துட்டுனாக்கா உங்களுக்கு வந்து எல்லாருமே செய்யக்கூடிய நல்ல மனசோட உங்ககிட்ட வந்துட்டுனா எல்லோரும் வருவாங்க. இப்போ உறவுகள் அப்படின்றத உங்களை விட்டு விலகி இருக்கலாம். அதே மாதிரி வந்துட்டுனாக்கா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க அப்படின்றத வந்து விலகி இருக்கலாம். இல்லை நீங்கள் காதல் பண்ணியிருக்கீங்க, அந்த காதல் வந்துட்டுனாக்கா வந்து உங்களுக்கு வந்துட்டுனாக்கா உங்களுடைய புரிதல் இல்லாமல் பிரிதல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து காதல் வந்து கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லலாம். இப்போ வந்து புதுசாக காதல் பண்ணுறவங்க, ஏற்கனவே காதல் பண்ணி தோத்தவங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு வருடமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, நிச்சயமாக இந்த வருடம் கல்யாணம் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ராகு பகவான் அப்படின்றது 11 இடத்துல இருந்தான்னா அவருக்கு வந்து நல்ல பெண்ணாகவும் நல்ல கணவனாகவும்
நான் கண்டிப்பா வந்துட்டேன்னா உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுப்பாரு. அதே மாதிரி வந்து ஒரு உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, உத்தியோகத்துல நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா, சம்பாதிச்சு நீங்க நல்ல லைஃப்ல செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பா வந்துட்டேனாக்கா உங்களுக்கு வந்து இந்த வருடம் அப்படின்றது ஒரு சிறப்பான வருடமா நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதனால வந்து உங்களுக்கு வந்து இதனால் வரை உங்களுக்கு வந்து 12 இடத்துல இருந்ததுனால நீங்க வந்துட்டேனாக்கா இப்ப பரிகாரமா இல்ல வந்து பலனா, பலனை கொடுக்கக்கூடிய பரிகாரமா அப்படின்னு பார்க்கும்போது நீங்க வந்து பரிகாரமும் பண்ணணும், பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் பண்ணணும் அப்படின்றதுனால நவகிரகத்துல உள்ள ராகு பகவானுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 கண்டிப்பா நீங்க வந்து ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் நவகிரகத்துல நீங்க வந்து போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நல்லது. அதை என்னைக்கு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு பகவானுக்கு நீங்க வந்து சனிக்கிழமை ராகு காலமும், கேது பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரமும் உங்களுக்கு வந்து சிறப்பு. அதனால அதை வந்து பண்ணுங்க. முடிஞ்சா நீங்க வந்து திருநாகேஸ்வரம், திருக்காலகஸ்தீஸ்வரர், அதுக்கப்புறம் திருப்பாம்பனூர் இந்த கோவிலுக்கு வந்து போய் அங்க நாகசாந்தி பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அதுக்கு பக்கத்துல வந்து புத்துகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா போய் சுத்துங்க. ஏன்னா வந்து எப்பவுமே வந்துட்டோம்னா ரிஷபராசிக்காரங்க புற்று அம்மன் வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால வந்து இந்த வருடம் அப்படின்றது உங்களுக்கு சிறப்பான வருடமா இருக்கும் அப்படின்றத சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசிக்காரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கோ ஒரு மண்ணுக்கோ ஒரு பொண்ணுக்கோ அப்படின்னு பார்க்கும்போது ஆசை அப்படின்றது வந்துட்டு இருந்தது அப்படின்னாலும் அதுல வந்துட்டோம்னா தேவையில்லாத வந்து அவஸ்தைகளை வந்து நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றது இருக்கும். ஏன்னா 11 இடம் ராகு போகும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாபம் தானே, நமக்கு வந்து பண லாபம் கிடைச்சாலும் சந்தோஷம், பெண் லாபம் கிடைச்சாலும் சந்தோஷம், பொன் லாபம் கிடைச்சாலும் சந்தோஷம். அதனால வந்து நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு மற்றவர்கள்ட்ட வந்துட்டாக்க கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். அதனால வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்துட்டு உங்களுக்கு நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு வந்து அழுத்தி சொன்னனும், அதே மாதிரி வந்து கெட்டது அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமையில நான் இருக்கேன். அதனால வந்துட்டேனாக்க என்னடா நெகட்டிவ் பாயிண்ட் சொல்றாரு அப்படின்றத நினைக்க வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம ரோட்ல போறோம், போகும்போது வந்துட்டோனாக்கா வந்து ஸ்பீடாக போவோம், எந்த வித ஸ்பீடு பிரேக்கர் இல்லாமல். ஆனால் வந்து ஸ்பீடு பிரேக்கர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்து தானே போகணும். அதனால் வந்து இன்றைக்கி வந்து நல்லா இருக்குது, 11 இடத்துக்கு போயிடுச்சு, நம்ம இன்னுமே வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற அந்த துணிச்சல் மட்டும் வைக்காதீங்க. ஏன் அப்படின்னாக்கா வந்து பெண் சாவகாசம் இருந்ததுன்னா அதை வந்துட்டோனாக்கா கொஞ்சம் தவிர்த்துருங்க. அதே மாதிரி வந்துட்டோனாக்கா நிறைய ஆசைகளோடு இருந்தீங்க அப்படின்னா அதையும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. அதே மாதிரி வந்து கிடைச்சது வரலையும் ஓகே, கிடைச்சதை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்றத நினச்சிங்க. அதே மாதிரி வந்து குடும்பத்தில் உங்களுக்கு வந்து கிடைச்சவர்லையும் லாபம் அப்படின்றத வந்து பாருங்க. ஏன்னா அதிக ஆசைப்பட்டு போகும்போது ஒரு பெண்ணாலேயோ ஒரு மண்ணாலேயோ பொருளாலேயோ நீங்கள் வந்து பெரிய ப்ராப்ளங்களை வந்து சந்திப்பீங்க அப்படின்றத வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து அடுத்த இப்போ வந்துட்டோனாக்கா 23 அதாவது வந்து 30/10/2023 நீங்கள் வந்துட்டோம்னா அக்டோபர் மாதம் அப்படின்றது வந்து வருது. அப்போ வந்து அந்த அக்டோபர் மாதத்துக்கு மேலே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் அப்படின்னு வந்து அக்டோபர் நவம்பர் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ரொம்ப பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அப்படி பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நிறைய வந்து லாஸுக்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும், அதே மாதிரி வந்து தெரிஞ்சவங்களாக இருக்காங்க அவங்க மூலியமாக ஒரு தொழில் தொடங்கலாமா, இல்லை வந்துட்டுனாக்கா நமக்கு இந்த பிஸ்னஸ் ரொம்ப தெரியும் அதனால வந்துட்டு நாம் அப்படி தொடங்கலாமா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு வேண்டாம். அதே மாதிரி டிசம்பர் மாதம் அப்படின்றது வந்து இப்போ வந்து ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதே மாதிரி வந்துட்டேன்னா ஏதாவது வந்துட்டேனாக்கா வந்து யாருக்கனா வந்துட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதத்தில் வந்து கல்யாணம் பண்ணுறதோ இல்லை பண்ணி கொடுக்கறதோ அது உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கும். பொதுவாக வந்து டிசம்பர் மாதத்தில் லவ் மேட்ருக்கு போகவே போகாதீங்க. காரணம் என்னன்னா வந்துட்டேனாக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க பிரச்சனை விட கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்களுக்கு தான் அதிகமாக பிரச்சனை வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து ஜனவரி அப்படின்னு பார்க்கும்போது அந்த நேரத்தில் வந்து லேண்டு பிரச்சனையில் வந்து தலையிடாதீங்க. நீங்கள் வந்து லேண்டு வாங்குறதும் சரி
மற்றவங்களுக்கு இப்ப நீங்க ரிஷபராசிக்காரங்க எத்தனையோ பேர் வந்து லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் தான் இருப்பீங்க. அதனால வந்து அந்த இதுவும் வந்துட்டாக்கா உங்களுக்கு வந்து ஜனவரி மாசத்துல வந்து எப்பவுமே வந்து இடத்த வாங்கும் போது பலவிதமா யோசிச்சு அதை வந்து செய்யுங்க. ஏன்னா ஜனவரி மாசம் உங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி மாசம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுறது, அதே மாதிரி வந்துட்டாக்கா மற்றவங்களுக்காக வந்து பணம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து பேங்குக்கு வந்துட்டு கூட போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டாக்கா தவிர்க்கிறது அப்படின்றது நல்லது. அதே மாதிரி மார்ச் மாசம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து சொந்தக்காரங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாராவது வந்துட்டாக்கா உங்ககிட்ட வந்து ஒரு பணம் வாங்கி கொடுங்க, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நான் கட்டிடுறேன், அதே மாதிரி வந்துட்டாக்கா எங்களுக்கு வந்து ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு வேலை கேட்டாலும் பண்ணாதீங்க, அதே மாதிரி பணம் கேட்டாலும் பண்ணாதீங்க, அதே மாதிரி வந்து சொந்தக்காரங்களை வந்து அந்த நேரத்தில் வந்து தவிர்க்கிறது நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் அப்படின்றது உங்களுக்கு வந்து அதீதமான வந்துட்டாக்கா வந்து டென்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால அதை இப்போ அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு டென்ஷன் இருக்கும், அதை வந்து தன்னுடைய மனைவிக்கிட்டேயோ தன்னுடைய கணவனுக்கிட்டேயோ அதை வந்து வெளிப்படுத்தாமல் அந்த நேரத்தில் நமக்கு டென்ஷன் இருக்கும் அப்படின்றத நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் கூலாக இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு அப்படின்றத வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து மே மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மே மாதத்தில் உங்களுக்கு வந்துட்டாக்கா வந்து ஒரு புரிதல் இல்லாமல் வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது சறுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், அதே மாதிரி நீங்கள் உத்தியோகம் பண்ணுற இடத்துல பலவிதமான வந்து பிரச்சனைகள், அது உத்தியோகத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம் இல்லைனா வந்து உங்களுடைய பாஸாக இருக்கலாம், யார் மூலியமாவது உங்களுக்கு வந்து பிரச்சனை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்றது எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜூன் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது சில பல பெண்களால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். ஏன்னா ரிஷபராசி பொறுத்தவரையும் எப்போவுமே வந்து அந்த ஜூன் மாதம் அப்படின்னும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா எப்போவுமே வந்து பெண் பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு ஜூன் மாதம் தான் வரும். அப்போ வந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து பெண்ணுக்கிட்ட பேசுகிறதோ இல்லை பெண்ணுடைய ஃபோன் நம்பரை வந்து வாங்குறதோ இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலையாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான தடங்கல்களை வந்து கொடுத்து நீங்கள் வந்து என்னக்கா வந்து இந்த தொழிலை விட்டு வேற தொழில மாறலாமா அப்படின்ற எண்ணங்கள் வரும். ஆனா அப்படி பண்ண வேண்டாம், கண்டிப்பா வந்து அந்த ஜூலை மாசம் முடிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில வந்து வசந்தங்கள் அப்படின்றது வீசலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆகஸ்ட் மாசம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் இல்லைன்னா வந்துட்டுனாங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு தேவையில்லாமல் வந்து சண்டை சச்சரவுகள் மற்றவர்களால் வரலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வீட்டுக்கும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறதோ அங்கே தங்குறதோ தேவையில்லாமல் வந்துட்டு அவங்க கூட வந்து எங்கனாவது என்டர்டைன்மெண்ட்டாக வெளியில் போகிறதோ அது உங்களுக்கு வந்துட்டு குடும்பத்தில் உள்ள பிரிதலை கொடுக்கும் அப்படின்றத வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் போகும்போது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒழுங்காக போனாலும் அங்கே வந்து என்னக்கா வரக்கூடியவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அவங்க வந்து சரியாக வரமாட்டாங்க அப்படின்றத வந்து சொல்லலாம். அதனால் வந்துட்டு செப்டம்பர் மாதம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்துட்டு என்னாக்கா அக்டோபர் மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் அப்படின்றது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றம் அப்படின்றது இருக்கும். அந்த டைமில் வந்து யாராவது தெரியாத நண்பரோ இல்லை தெரிஞ்ச நண்பரோ அவர்களால் உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் வந்துட்டுனாக்கா மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் வரலாம் அப்படின்றத சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் நவம்பர் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்டினுடைய தொடர்பு வெளிநாட்டினுடைய நண்பர்களுடைய தொடர்பு அதே மாதிரி வெளிநாட்டினுடைய வேலை சம்மந்தப்பட்ட வருமான தொடர்பு இந்த மாதிரி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் வந்துட்டு வரலாம் அப்படின்றத சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது எங்கேயாவது வந்து சுற்றுலா போகக்கூடிய ஒரு அமைப்பும் அதே மாதிரி வந்துட்டுனாக்கா வந்து குடும்பத்தோட வந்து சந்தோஷமாக வந்து வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி வெளி பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதிரிலாம் வரும். அதனால் வந்துட்டு ரிஷபராசிக்காரர்கள் அப்படின் போது எந்தெந்த மாதத்தில் என்னென்ன சொல்லியிருக்கிறானோ அந்த மாதத்துக்குண்டான வந்துட்டு அமைப்பில் நீங்கள் அலர்ட்டாக இருக்கிறதும் சந்தோஷமாக இருக்கிறதும் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது உங்களுடைய தலையாய கடமையாகும். நன்றி, வணக்கம்.